ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெர்ஹப்ஸ் ஹோம்லி கிச்சனில் வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்போதும் உள்ள கோதுமை மாவு தான். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாவாக கடையில் வாங்காமல் வீட்டில் கோதுமை வாங்கி அதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ஒரு கிண்ணம் வெந்தயக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இது எண்ணெய். எப்போவுமே நீங்கள் சப்பாத்தி செய்யும் பொழுது கொஞ்சம் தொய்வாக நல்லா சாஃப்டாக பிசையணும். அதே நேரம் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னாக்க அது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பிசையணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதோட இந்த ஒரு கிண்ணம் வெந்தயக்கீரையை அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் இந்த வெந்தயக்கீரைன்னு இல்லை, சாதாரணமாக சப்பாத்தி செய்யும் பொழுதுமே இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிங்க கடைசியாக அப்படின்னாக்க சப்பாத்தி அப்படி தோசை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெஜிடபிள் போட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யலாம். இல்லை சாதாரண நம்ம சப்பாத்தி செய்கிறதுனா கூட இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் விட்டு அதுவும் பிசையும் பொழுது இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். நீங்கள் அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னாக்க சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கடைசியாக அப்படி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றும்போது தான் வந்து சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம சில பேர் வந்து ரொம்ப ஹார்டாக அப்படி பிசையவே கஷ்டப்பட்டு பிசைவாங்க, அது மாதிரி உருட்டவும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்காமல் இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கல் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றாமலே தான் திருப்பி போடுறோம். ரெண்டு பக்கமும் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுற அளவு ஊற்றலாம். தேவை எண்ணெயே விடாமல் கூட இதை நம்ம செய்யலாம். ஆனால் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டீங்க ரெண்டு பக்கமும் அப்படின்னாக்க அது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்டா. இப்போ ஓரளவு ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் அதில் ஆட் பண்ணிக்குவோம். இது ரெண்டு பக்கமும் லைட்டாகவே, நிறைய ஊற்றணும்னு கிடையாது, லைட்டாக நம்ம தொட்டு இது பண்ணாவே போதுமான அளவு. பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரை வந்து கசக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சப்பாத்தியில் போடும் பொழுது அந்த கீரை போட்டிருக்க டேஸ்ட் கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு மணமும் சுவையும் இருக்கும். அதனால இதை சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு சுவை இருக்கவே இருக்காது, ஆரோக்கியமானது கூட. அதனால கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.